வணக்கம். உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்கே வரேன், எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூரில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட்டில் வந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பற்றி பேசிடலாம். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பற்றி பேசிடலாம். நிறைய பேர் வந்து ஐபிஓவில் மங்காத்தா ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஐபிஓவில் மங்காத்தா ஆடி பணம் சம்பாதிச்சிங்கன்னா 20% உடனே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். சப்போஸ் நீங்கள் டாடா டெக்னாலஜிஸ் வாங்கி விற்றுருந்தீங்கன்னா தப்புன்னு அதில் 100,000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 20,000 ரூபா அம்மையாருக்கு கொடுத்துடணும். அதே 1 வருஷத்துக்கு மேலே வச்சுட்டு இதை விற்றீங்கன்னா ஈக்விட்டியை முதல் 1.25 லட்சம் டேக்ஸ் ஃப்ரீ, மீதி வந்த பணத்துக்கு 12% டேக்ஸு. முன்னெல்லாம் 10% டேக்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சிப் போட்டிருந்தீங்கன்னா முன்னாடி வந்து இப்போ நீங்கள் ரீடீம் பண்ணிட்டீங்கன்னா 10 லட்சரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா 1 லட்சரூபா டேக்ஸ் இருக்காது, மீதி 9 லட்சரூபாய்க்கு 10% டேக்ஸ் பிடிச்சின்னு இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு 90,000 கட்டணும். இப்போ அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா 10 லட்சரூபா அதே ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா 1.25 லட்சரூபா எடுத்துருவாங்க. அப்போ 8,75,000 இருக்கும். 8,75,000த்துக்கு 12.5% கட்டணும். அப்போ வந்து 1,09,500 கிட்ட வரும். இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா இந்த 1.25 லட்சம் எக்ஸம்ஷன் போனாலும் அம்மையாருக்கு 20,000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்ட போகிறீங்க. 10 லட்சரூபா லாபத்தில் 1,09,500 கட்ட போகிறீங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க 1 லட்சரூபா லாபத்துக்கு. அப்போ 10 லட்சரூபா லாபத்துக்கு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களோட ரியல் எஸ்டேட்டில் வருஷம் 10% உங்கள் ப்ராஃபிட் ஏறியிருந்தால் தான் உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் வேல்யூபுல், இல்லாட்டா இண்டெக்ஸேஷன் லாஸ். இண்டெக்ஸேஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்னா பெரும் முதலாளிகளுக்கு, ஆர் என்ன மாதிரி ஓவரியன் லாட்ரி ஜெயிச்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். 30,000 லேண்ட் வாங்கி வச்சு விற்றேன்னா எனக்கு டேக்ஸ் கம்மி. நீங்கள் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸில் இருந்து நீங்கள் தான் முதல்ல வீடு வாங்கி ஹவுசிங் லோன் கட்டி இண்டெக்ஸேஷன்லாம் விற்றீங்கன்னா உங்களுக்கு லாஸ். எந்த வருஷத்தெல்லாம் 10% கெயின் இருக்கோ அதில் உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இப்போ வந்த ஸ்கீம் மாதிரி இருந்தால் நல்லதாக இருக்கும். பட் நீங்கள் வந்து 2004-05 வீடு விற்றீங்கன்னா சிம்பிளாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இந்த காஸ்ட் ஆஃப் சிஐஐங்கிற காஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 2001 ரிவைஸ் பண்ணி அதுலேருந்து 1 வருஷத்துக்கு 1 ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் இண்டெக்ஸ் காஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஆக மொத்தம் இது என்னென்னா பணக்காரன் ஓவேரியன் லாட்ரி ஜெயித்தவனுக்குனா இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் சிறுக சிறுக ஒரு வீடு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வட்டியும் நீங்கள் டேக்ஸ் லைன் லைட்டாக பண்ண முடியாது. அதனால் வட்டியும் சேர்த்து கட்டுவீங்க. அதாவது 25 லட்சரூபாய்க்கு வீடை வாங்கி 50 லட்சரூபாய்க்கு விட்டீங்கன்னா வட்டியே உங்களுக்கு 25 லட்சரூபா இருக்கும் 10 வருஷம் கட்டியிருந்தீங்கன்னா. ஸோ 50-50 சரி போயிருந்தி. ஆனால் அம்மையார் என்ன சொல்கிறாங்க, 50-25 25 லாபம் பண்ணீங்க, நீங்கள் 2.75 லட்சரூபா டேக்ஸ் கட்டிடுங்கிறாங்க. ஆக மொத்தம் இது ஆன்டி மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சாய்ஸ் உங்களுது. இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஜேஆர்டி டாட்டாவோட பர்த்டே. எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருந்ததுன்னா என்னை பார்க்கறதுக்கு ஒரு யங்ஸ்டர் வந்தார். அவர்கிட்ட என் டேபிளில் எப்போதுமே ஜேஆர்டியோட ஃபோட்டோ இருக்கும், ரமண மகரிஷியோட ஃபோட்டோவும் இருக்கும். ஜேஆர்டியை பார்த்து இது யாரும் தெரியுமான்னு கேட்டேன். அந்த படத்துலேயே இருக்குது, அந்த ஃப்ளை பண்ண பிளெயினில் அவர் சாஞ்சிருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. எனக்கு யாரோ கிஃப்ட் பண்ணது, ஒரு ஃபேன் வந்து எனக்கு பெங்களூர் ஈவெண்ட்டில் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். கொடுத்தவர் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்க நன்றி. அதை நாங்கள் வச்சுருந்தேன். இது யாருன்னு கேட்டால் ஏன் எனக்கு தெரியாதுன்ட்டோம். செத்து போய் இது 30 வருஷத்துக்குள்ள அவரை நாங்கள் மறந்துட்டோம். பட் இன்றைக்கி நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லி பல பட்டாஸ் லிஸ்ட்டோட ஆரம்பமே அவர் தான். டாடா மோட்டார்ஸ் அவர் ஆரம்பித்த கம்பெனி, 1940 கிட்ட ஆரம்பித்தார். அதே மாதிரி டாடா கெமிக்கல் அவர் ஆரம்பித்த கம்பெனி, டைட்டன் அவர் ஆரம்பித்த கம்பெனி, டிசிஎஸ் அவர் ஆரம்பித்த கம்பெனி, இன்னும் பல கம்பெனி இருக்குது. இந்த பட்டாஸ் லிஸ்டில் இருக்கிற 4 கம்பெனி அவர் ஆரம்பித்தார். டாடா மோட்டார்ஸ் இல்லைன்னா டாடா டெக்னாலஜிஸே இருக்காது.
அதனால இன்டைரக்டாக அதுவும் அவர் தான் ஆரம்பித்தார். ஸோ நீங்கள் அந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனும் இந்த அசாமி ஆரம்பித்த கம்பெனி தான். ஸோ இது மாதிரி பல இடத்துல டெய்லி நம்ம காசு பண்ணுறது இந்த மனுஷன்னால தான். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் எப்படி வாழணுங்கிறதுக்கு இந்த மனுஷன் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ரத்தன் டாட்டா அப்படியே பிரமிப்பாக பார்க்குறீங்கன்னா, இவர் ரத்தன் டாட்டாவோட 4 பல மடங்கு ரொம்ப சிம்பிளான மனுஷன். லைஃப்பில் எனக்கே 2 அனுபவம் இருக்குது. இவர் இல்லைன்னா இன்ஃபோசிஸ்ங்கிற கம்பெனியே கிடையாது. சுதாமூர்த்திக்கு வேலை கொடுத்து அந்த பணத்தை சேர்த்து வச்சு அந்த பணத்தில் ஆரம்பித்தது தான் இன்ஃபோசிஸ். அது ஒரு பெரிய கதையே இருக்குது. வயாட்டா இவர் கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அந்த கம்பெனியில் லேடிஸை வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவருக்கு லெட்டர் எழுதி இந்த லேடிக்கு வேலை கொடுன்னு சொன்னதுனால்தான் இந்த அம்மா அந்த ஊருக்கே போனாங்க, பூனா பாம்பேக்கு. அங்கே பார்த்ததுனால தான் நாராயணமூர்த்தி இந்த அம்மா மீட் பண்ணிச்சு. டாடா கம்பெனியிலனா இந்த அம்மா நாராயணமூர்த்தியை மீட் பண்ணியிருக்காது. நாராயணமூர்த்தியை கல்யாணம் பண்ணிடுச்சு. நாராயணமூர்த்தி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பெங்களூர் வரச்ச வேலையை ரிசைன் பண்ணிடுச்சு. இந்த அம்மா டாடா மோட்டார்ஸில் சேர்த்து வச்சுருந்த காசை தான் நாராயணமூர்த்தி கொடுத்து இன்ஃபோசிஸை ஆரம்பித்தாங்க. இந்த சீடு மணி கூட டாடா மோட்டார்ஸில் இருந்தால் வந்தது. சுமந்த் மால்கோங்கர்னு ஒரு ஆள், தர்பாரி செட், ஜெரக்ஸ் தேசாய், இது மாதிரி பல பெரிய ஜாம்பவங்களை இவர் இந்தியன் இண்டஸ்ட்ரி கொடுத்தாரு. இந்தியன் ஹோட்டல்ஸுங்கிற கம்பெனி வெறும் 1 5-star ஹோட்டலாக இருந்தது பாம்பேயில். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்கிற கம்பெனியாக மாறினது இவர் நல்லதான். கடைசியாக சொல்ல முடிஞ்ச வைர ஊசியாக இருக்கிற டாடா கன்சியூமரையும் டாடா டீன்னு ஃபின்லே ஃபேமிலி டேன் வாங்கி இதை உருவாக்கினதும் இவர் தான். இந்த மகாமனிதனோட இன்றைக்கி பிறந்த நாள் 120வது பிறந்த நாள். இத்தனையும் ஒரு சோஷலிஸ்ட் இந்தியாவில் பண்ணார். லிபரலைசேஷன் வந்த உடனே இவர் இறந்துட்டார். இன்றைக்கி ரத்தன் டாட்டா இவ்வளோ பெரிய எம்பையராக இதை மாற்ற முடிஞ்சதுன்னா இந்த காரணத்தினால்தான் மாற்ற முடிஞ்சுது. இது ஜேஆர்டி டாட்டாவை பற்றி. இன்றைக்கி ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இது மாதிரி ஒரு மனுஷன் இருந்தான்னு கூட தெரியல. அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட்டு இந்தியா சிமெண்ட்ஸை வாங்கிட்டாங்க. இது நிச்சயமாக வாங்குவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். ஏன்னா ரமேஷ் தமானி சடைவர் வாங்கிட்டார். சண்டே அன்னைக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சு போர்டு மீட்டிங் கொடுத்து அப்ரூவல் ஆகிடுச்சு. 3954 crores இந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க. 26% எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும். அது போட்டால் 7100 crore ஆகிடும். இதுக்கு முன்னாடி 20% அவர் ஆல்ரெடி வாங்கிட்டார். இது அல்ட்ராடெக்கோட மர்ஜ் பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். தனியாக வச்சுருந்தாலும் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆஃபரில் கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட பழைய பொக்கேஷன் இருந்ததுன்னா என்கிட்ட இருக்குது. 92-93 ஒரு 180 ஷேர் வாங்கினது. 30 ரூபாய்க்கிட்ட ஆல்மோஸ்ட் வாங்கியிருப்பேன். இன்றைக்கி 390. இதோட எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கினேனோ 10 பைசா ஃபேஸ் வேல்யூவில் ஈக்குவலாக எனக்கு இதுவும் கிடச்சிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸும் இருக்குது. ஸோ 30000 ரூபா போட்டது வெறும் 40000 ரூபா தான் ஆச்சு. ஏன்னா அது ரொம்ப வேல்யூ ஆஃப் டைம் வந்து 25 வருஷம் ஆகிடுச்சு. இந்த கம்பெனி எப்படி நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் என் ஸ்ரீனிவாசன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரோ ஆகணும்னு சொல்லி திட்டத்துக்கு கடன் வாங்கி பல குவஸ்டனபிள் பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் பண்ணி ராசி சிமெண்ட்ஸை வாங்கினார். ராசி சிமெண்ட்ஸில் அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதே சூது அவர்கிட்ட ஆகி அவர் மாப்பிள்ளை யூஸ்லெஸ்ஸாக போய் அதனால தான் கம்பெனியை விற்கிற நிலைமைக்கு வந்தார். இதே மாதிரி ராசி சிமெண்ட்ஸில் சன் இன்லாவையும் ஃபாதர் இன்லாவையும் மோத விட்டு கம்பெனியை வாங்கினார். அன்னைக்கு பண்ணது இன்றைக்கி இவருக்கு பலனாக வந்தது. இஷ்டத்துக்கு கடனை வாங்கினதுனால ஒரு குரோத்துக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டார்கெட் பண்ணார். அதனால் ஒரு பிளான்ட்டில் ஒரு டெக்னாலஜி மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு காசே கிடையாது. இதை தவிர கிரிக்கெட்டில் வேற இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் ஃபேக்ட்ரியை கவனிக்காமல் விட்டார், மாடர்னைஸ் பண்ணலை. இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் வந்தப்புறம் இன்புட் காஸ்ட்டு பயங்கரமாக எகிரிடுச்சு. இன்புட் காஸ்ட் எகிரினதுனால மாடர்னைசேஷனால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதனால கம்பெனி பர்பச்சுவல் லாஸ். கடன் ஆல்ரெடி சுமை ஜாஸ்தி. அதனால் அனில் அம்பானி காட்டிய பாதையில் போயிட்டுருந்தார். அந்த அனில் அம்பானி காட்டிய பாதையில் போய் முடியதுக்கு முன்னாடி டப்புன்னு வித்துட்டா தப்பிச்சிடலான்னு வித்துட்டார். அவருக்கு இது உள்ள ரொம்ப படுத்தும். இதை இன்னைக்கு வித்துட்டோன்னு பல பேர் ஒன்றது பண்ணுறது என்னென்னா, இவர் இதை கொடுத்துட்டார்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன ஆகும்னு. சென்னை சூப்பர் கிங்ஸ் தனி கம்பெனி, 350 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறது.
கடன் இருக்குது, ஆனால் அது கண்டினியூஸாக ஃப்ளாட் கடன். அடுத்தது அது இதோட வேல்யூ, சென்னை சூப்பர் கிங்ஸோட வேல்யூ இதோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வேல்யூவை எப்போ அதை லிஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த பணமும் அவங்களுக்கு எக்ஸிட் ஆகும். அவரோட கிரிக்கெட் தான் அவருக்கு இன்னும் ஜாஸ்தி பணம் கொடுக்கும். அதில் அவர்கிட்ட 32% ஸ்டேக் இருக்கும். அதுவும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4,000 கோடி போகுங்கிறது என்னோட கணக்கு. ஸோ அவருக்கு டோட்டலாக $1 பில்லியன் இதுலேயும் அந்த சென்னை சூப்பர் கிங்கை விற்றாலும் கிடைக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான ஓனர் போய் ஒரு நல்ல ப்ரமோட்டர் கிடைப்பார், ஹூ இஸ் ஹங்க்ரி ஃபார் பிஸ்னஸ். அதனால் அதை நம்ம வந்து அவங்களா மர்ஜ் பண்ணி கொண்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். இதுதான் அல்ட்ரா டெக் இந்தியா சிமெண்ட்ஸோட என்ன டேக்கு. அடுத்தது டாக்டர் ரெட்டி. ப்ராஃபிட்ஸ் 0.8% குறைஞ்சிருக்கு, 1,392 crores. ஆனால் இதில் மெயினாக என்னென்னா ரெவன்யூ 14% ஏறி இருக்கு. ஸோ அதனால் சில கம்பெனிகள்லாம் இருக்குது ரெவன்யூ ஏறாமல் ப்ராஃபிட்ஸ் ஏறும், இங்கே ரெவன்யூ ஏறி இருக்கு, கொஞ்சம் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனி 1:5 ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ண போகுது. 1:5 ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணால் இந்த கம்பெனி ஒரு ஷேருக்கு 5 ஷேர் கிடைக்கும். 5 ருபி ஃபேஸ் வேல்யூ கம்பெனி 1 ருபியாக போகுது. மார்ஜின் வந்து 0.8% குறைஞ்சிருக்கு. நார்த் அமெரிக்காவில் 20% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இதை வந்து ப்ராப்ளமாக இருக்கிறது ஒன்றும் தெரியல. இது நம்மளுக்கு நல்ல விஷயம். அதனால் என்றைக்கு ரெக்கார்ட் டேட் ஸ்பிட் ஆகுதோ ஒரு ஷேர் 5 ஷேராக போகும், ஷேர் கீழே விழும் மார்க்கெட்டு. தங்க மயிலில் போனஸ் அண்ட் ஸ்பிட்டுக்கு அப்புறம் ஏறுற மாதிரி இது திரும்பி ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நார்த் அமெரிக்கா சேல்ஸ் வந்து ஆல் டைம் ஹையாக இருக்குது. சிப்லா வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சைனா அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து அமெரிக்காவுக்கு சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வருஷத்துலேருந்து இந்த ஷிப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதே சமயத்தில் 100 பெரிய நியூஸ் நம்மளுக்கு வந்திருக்கிறது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் திரும்பி 52-week ஹை. ஸோ டாக்டர் ரெட்டி, சிப்லா இது எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கு. பெங்களூரில் யூலுங்கிற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 20% ஸ்டேக்கு பஜாஜ் கிட்ட இருக்குது. இது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த வண்டியை பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி இந்த வண்டியை எடுத்து பக்கத்து ஸ்டேஷனில் போய் யூஸ் பண்ணி அங்கே விட்டுட்டு திரும்பி ஸ்கேன் பண்ணி லாக் பண்ணிட்டு போகலாம். இது யூரோப்பில் சைக்கிளுக்கு ரொம்ப ஃபேமஸ் மாடல். இதை வந்து யூலு இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. இந்த யூலுவில் பஜாஜ் இன்வெஸ்ட் பண்ணது எதனாலனா அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளை இவங்க வாங்கணுங்கிறது. ஸோ தட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பீப்புள் வில் கெட் டு நோ பஜாஜ் பைக்ஸ் பெட்டர். இப்போ பஜாஜ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்தியாவில் வந்து டெல்லி, மும்பை, பெங்களூர் அண்ட் ஹைதராபாடில் இருக்காங்க, சென்னையில் ஒன்றும் இல்லை. இதை இப்போ நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோகோ மாடல் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கம்பெனி ஓன்ட் கம்பெனி ஆப்ரேட்டட் மாடல். இப்போ இதை ஃபோஃபோ அப்படிங்கிற மாடலுக்கு மாற்றம் ஃப்ரான்ச்சைசி ஓன்டு ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட் மாடல். அதில் வந்து 3 சிட்டிக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க. தட் இஸ் 3 சிட்டிஸுக்கு போகும். யூலு வந்து 45 km/h வந்து தான் ப்ராடக்ட்டு இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஹைப்பர் லோக்கல் டெலிவரிக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகுங்கிறாங்க. இதை வந்து 5,000-5,500 units பண்ணுறாங்க. ஸோ வந்து ப்ரமோட்டர் குரூப்பு வந்து 40%, பஜாஜ் 20%, மேக்னா இன்டர்நேஷ்னல் 20%, ரிமைனிங் ஸ்டேக் வந்து விசிஸ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸு. இவனே பைக் தயார் பண்ணி இவனே அந்த ப்ராடக்டை வந்து சப்ளை பண்ணுவான். அதை வந்து ஃப்ரான்ச்சைசி ஓண்டு வாங்கி விற்பான். இப்போ ஆல்ரெடி கம்பெனி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட். யூலு பைக் பண்ணும், பைக்கை வந்து வாடகைக்கு வைப்பாங்க. வாடகைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அங்கங்கே சில ஆம்ஸ்டர்டாம் சைக்கிள் மாதிரி விட்டுட்டு போகலாம். முதல் 4 சிட்டியில் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இவங்க கொடுத்துட்டாங்க. மற்ற சிட்டியில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃப்ரான்ச்சைசி ஓண்டு ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட்டடு. இப்போது ஏத்தரில் ஹீரோ மோட்டார் பண்ண மாதிரி இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ ஃபுல்லாக முழுங்குவாங்கன்னு பார்ப்போம். பாவேஷ் அகர்வால் ஓலோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 5,500 crores August 2nd அவங்க இஷ்யூ ஓப்பன் ஆகும் போது இதை பற்றி நான் பல வாட்டி சொல்லிட்டேன், வெல் லெஃப்ட் விடுங்க, இந்த ஸ்டாக் பக்கம் போகாதீங்க, மாட்டிப்பீங்க, மாட்டினா எழுந்துக்க மாட்டீங்க. இந்த ஸ்கூட்டர் கம்பெனி தாங்காது. நம்பர் 1, 2, 3 will be
இந்த மூணு கம்பெனியில் ஒன்று, ஈதர் டிவிஎஸ், பஜாஜ் ஆர் ஹீரோ. இந்த மூணு கம்பெனி தான் டாப் 1, 2, 3 ஸ்கூட்டர்ஸில் இருக்கும். இது திரும்பி திரும்பி லிஸ்ட்டு மாறும். ஹீரோங்கிறது நான் சொல்கிறது ஏத்தனையும் சேர்த்து சொல்கிறேன். அட் சம்டைம் ஏத்தரை ஹீரோ மூழ்கிடும். இதுதான் டூ வீலரோட கதி. இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் திரும்பி ராக்கெட்டில் ஏறிடுச்சு. கர்வ் அப்படிங்கிற அவங்களோட வண்டியை பற்றி டீட்டெயில்டாக எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கு. ஒரு ஹையர் அண்ட் மிட் 4.3 மீட்டர் எஸ்யூவியில் அதை லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து கிராண்ட் விட்டாராவும் க்ரெட்டாக்கும் காம்படிஷனாக இறக்க போகிறாங்க. இதுலேயே இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, டாடா சியாரா பழைய மாடல் திரும்பி வரப்போகுது. அதே மாதிரி கர்வ் இங்கே என்ட்ரி லெவல் மாடல், இதை வச்சு விட்டாராக்கும் க்ரெட்டாக்கும் காம்படிஷன். லோ லெவலில் பஞ்ச் மார்க்கெட் டாமினேட் பண்ணுறது, அடுத்த லெவலில் நெக்ஸான் டாமினேட் பண்ணுது, ஹை எண்டில் சஃபாரி வச்சுருக்காங்க. இந்த மிட் ரேஞ்சில் இதை ரெண்டத்தையும் ஸ்லாட் பண்ண போகிறாங்க. இந்த ஆகஸ்டில் லான்ச்சு. அவங்களோட கோல் ஒரு வருஷத்தில் 6,000-7,000 கார் எக்ஸ்ட்ரா விற்கிறதுக்கு. மார்க்கெட் கண்டிஷன் இதே மாதிரி இருந்ததுன்னா, 6,000-7,000 கார் அவங்க விற்றாங்கன்னா கிளியர்லி அவங்க நம்பர் 2 பிளேயராக மாறிடுவாங்க. ஏன்னா ஹியூண்டாய்கிட்ட இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு இவி வெஹிக்கிளாக வருது, அப்புறம் ஐசி இன்ஜின் வெஹிக்கிளும் சிஎன்ஜி வெஹிக்கிளும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதுதான் டாடா மோட்டார்ஸில் நியூஸு. நாட்கோ ஃபார்மா 52-week ஹை தாண்டிடுச்சு. அதே மாதிரி தங்கமயிலும் இன்றைக்கி மேலே இருந்தது. இன்றைக்கி இதுதான் செய்தி. மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்குது, ரொம்ப பார்த்து ஆடுங்க. அண்டர் வேல்யூட் லிஸ்ட்டை வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.